வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம்னா புருஷனுக்காண்டி பொண்டாட்டிகள் விரதம் கூடிய நாள். அப்படியே விரதம் எடுத்து புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பொட்டு இல்ல மூஞ்சில. இப்ப மூஞ்ச மூஞ்சி இருந்தா என்ன இல்லன்னா எனக்கு இன்னைக்கு வரலட்சுமி விரதம் சரியா? ஆனா நான் எங்க வீட்டுல வந்து பார்த்தேன் கேட்டடா, எங்க ஆபீஸ்ல கடுமையான அன்னை விரதம். ஆனா இங்க வந்து பார்த்தா ஒரு புருஷனுக்காண்டி விரதம் இருக்கா, யாருக்காண்டி விரதம் இருக்கவா? என்ன மக்களே சோறு போடு, ரசம். இது ரசமா? கர்ம கர்ம எல்லா லேடிஸுக்கும் அவங்க அங்க ஓனர்ஸ் அங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சாரி எடுத்து கொடுத்து பூ அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க சரியா? நான் வந்து கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். அதனால எனக்கு எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பிளவுஸ் மெட்டீரியல் எடுத்து பூ அந்த இது காப்பு அதெல்லாம் தருவாங்க. நான் கொஞ்சம் லேட்டா போனாலே எனக்கு ரொம்ப வாசிக்காத. ஆனா சரி, நம்ம பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம்ட்டு நான் வந்து என்னெல்லாம வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு எந்த நாள் அது மாதிரி சொல்லு? வெள்ளிக்கிழமை. வரலட்சுமி விரதம். அப்படியா? வரலட்சுமி விரதம்னா புருஷனுக்காண்டி பொண்டாட்டிகள் விரதம் கூடிய நாள் சரியா? புருஷனுக்காண்டி உங்களை கெட்டிட்டு குடும்பம் நடத்ததே பெரிய விரதம் தானே. அதாவது சன்னியாசி அந்த மாதிரி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் சரி. அதெல்லாம் போட்டு மக்களே, இன்னைக்கு இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? ரெண்டு கை மக்களே உனக்கு விரதம். அதாவது புருஷன் நீர் ஊண்டி அதாவது வருஷ வருஷமா நல்லா வாழணும். நீர் ஊண்டி வாழணுமா? நீர் ஊழி ஒரு வரலட்சுமி விரதம் எடுத்து புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பொட்டு இல்ல மூஞ்சில. இந்த மூஞ்ச மூஞ்சி இருந்தா என்ன இல்லன்னா நான் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். நீயே தோறது, நானும் தோற மாட்டேன், பிள்ளையும் தோறது இல்ல, யாரும் தோறது இல்ல. நாளைக்கு எடுத்து சூடு பண்ணிக்கலாம்.
வந்திருப்பான் ஒரு சுவாரத்தான் வக்கீல் வேறமா இருக்க வக்கீல்